யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோட்லி ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 40 டோக்கன் வந்து ரிவார்டாக தராங்க. அது எப்படின்னா 2 காயின்க்கு வந்து ஒர்த்து, அதாவது 2 டாலருக்கு வந்து ஒர்த்தானது. இதை ரிஜிஸ்டர் பண்ணது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இது வந்து 5 ஸ்டெப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற இது வரும். இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கொடுக்குற லிங்க்கை டச் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்டர் பண்ணும், யூசர் நேம் போட்டுக்கோங்க, மெயில் ஐடி போட்டுக்கோங்க, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு போட்டு ஷோ பாஸ்வேர்டு இருக்கா அந்த இடத்துல கிளிக் கொடுத்துக்கோங்க. இன்வென்டர் கோட் காமிக்கும். அதுக்கப்புறம் ஐம் நாட் ரோபோட் இருக்கா அந்த இடத்துல கேப்ச்சா இருக்கா அந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லாகின் பண்ணணும், மெயில் ஐடி போட்டுக்கோங்க, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. அது மாதிரி ஐம் நாட் ரோபோட் இருக்கா அதில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததும் கோட்லியோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு கீழே டோக்கன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கோட்லி ஏர்ட்ராப் இருக்கா அதில் கிளைம் இருக்குது, கிளைமை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க டெலகிராம் சேனல் ஜாயின் கொடுத்துருக்காங்களா, கோட்லியோட டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிளைம் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபைனான்ஸ் வந்து ஐடி கேட்டிருக்காங்க, அதை கொடுக்கணும். டெலகிராம் சேனல் நம்மளோட இது கேட்டிருக்காங்க, அதை கொடுக்கணும். ட்விட்டர் இருக்கா, நம்ம அதில் டெலகிராம் வந்து ஃபாலோ கொடுத்துட்டோம். ட்விட்டர் அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி கோட்லியோட ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட ட்விட்டர் யூசர் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேலட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு கிளைம் ஏர்ட்ராப் கொடுக்கணும். அதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபைனான்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடி வந்து ப்ரொஃபைலோட வச்சு ஐடி வந்து ஷோ ஆகும். அந்த ஐடி நம்பர் தான் நீங்கள் போடணும், ஓகேங்களா? பே ஐடினா தான் கீழே பே இருக்கா அந்த பே ஐடியை போடணும். நமக்கு வந்து நார்மல் ஐடின்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் மேலே இருக்கிற ஐடியை மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா வேலெட் இருக்கா கீழே, அந்த வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிங்க. வேலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்பாட் தெரியுதா, அந்த ஸ்பாட்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃபைனான்ஸ் சர்ச் இருக்கா, அந்த சர்ச்சில் வந்து USDD அப்படி போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணது இப்படி காமிக்கும், அதை வந்து டச் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. உள்ளே போனால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டெபாசிட் இருக்கா கீழே, அந்த டெபாசிட்டை வந்து நீங்கள் டச் பண்ணணும். டெபாசிட் டச் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை PNP இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நம்மளோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, வேலட் அட்ரஸ், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து நான் சொன்னால அந்த இடத்துல போயிட்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் கிளைம் ஏர்ட்ராப் இருக்கா, கிளைம் ஏர்ட்ராப் கொடுங்க. கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் மேலே வந்து வெயிட்டிங்னு காமிக்கிது. இது வந்து வெயிட்டிங் காமிக்கும், ஒரு 2 அண்ட் 3 டேஸில் வந்து கிளைம் ஆகிடும். கிளைம் ஆனது உங்களுக்கு 40 வந்து டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 40 டோக்கன் கொடுக்கறது வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதை மேலே பாருங்கள் மை ரிவார்டு இருக்கா, அதில் வந்து டெய்லி வந்து 3% வந்து நமக்கு ரிவார்டாக தராங்க. இதுக்கு இந்த பேஜ் பாருங்கள், இதில் வந்து 40 டோக்கன் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து அன்லாக்ல இருக்குது, நமக்கு இன்னும் அன்லாக் பண்ணலை. ஸோ அவங்க வந்து ஒரு டெய்லி இவ்வளோ ஒரு பேஸில் வந்து அன்லாக் பண்ணுவாங்க, அது வந்து நமக்கு அவைலபிளில் வரும். வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பேஜ் வந்துட்டிங்கன்னா கிளைம் பண்ணிங்களா, அந்த பேஜ் வந்துடுங்க. கிளைம் ஆகிடும், கீழே வேலெட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். வேலெட் காமிச்சிங்கன்னா செல் காமிக்கும், இந்த செல் ஆப்ஷன் நடுவில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செல் நவ் இருக்கும். இதில் வந்து மினிமம் 12 GDF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 12 இருந்தால் தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மினிமம் 12 GDF இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ காயின் இருக்கோ அதை போடுங்க. அதை போட்டால் உங்களுக்கு யூபிஎஸ் எவ்வளோ காமிக்கும். ஆனால் என்கிட்ட வந்து 10.8 தான் இருக்குது, ஸோ மினிமம் 12. ஸோ 12 இருக்கும்போது போட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 12 GDF மேலே வந்ததும் எப்படி வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ வந்து போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாடா பபாய். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாடா பபாய்.